எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டேப்பு, சைனா டேப்பு. இது வந்து பேட்டர் லாக்கில் இருக்குது. பேட்டர் லாக், பின் லாக்கு, நம்பர் லாக், எந்த லாக்கில் இருக்குது, இந்த லாக் எப்படி எப்படி வித்தவுட்டில் ரிமூவ் பண்ணுறது, மேட் இன் சைனா. இது மாடல் பார்த்தீங்கன்னா டூ, பிராண்ட் வந்து டூ ஸ்டீர்னு சொல்லிட்டு மாடல் வந்து T1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைனா டேப்பு, சைனா டேப் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனி லேப்டாப்பும் இதே பண்ணுறது தான். சைனா டேப் எல்லாமே மேக்ஸிமம் இந்த மெத்தடில் தான். நீங்கள் ஹார்ட் ரிசெட் அடித்து நீங்கள் பேட்டர் லாக் எஃப்ஆர்பியை ரிமூவ் பண்ணிக்கலாம். பேட்டர் லாக்கு, ஸோ எஃப்ஆர்பி என்ன, பேட்டர் லாக்கை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ஹார்ட் ரிசெட் அடித்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான மெத்தட் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மொபைலில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுவிச் ஆஃப் பண்ணிடணும். டேப்பை சுவிச் ஆஃப் பண்ணிடணும். எல்லா சைனா டேப்புக்கும் இதே மெத்தடு தான். ஸோ சில கம்பெனிக்கும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து பேட்டர் லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப், ஓகே, பவர் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதே மெத்தட் தான், பவர் ஆஃப் தென் பவர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் கீ, வால்யூம் ஆப், இது ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பவர் கீ, வால்யூம் ஆப், இது ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார்ப்போம். பவர் கீயும் வால்யூம் ஆப்பிக்கையும் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்கவரி மோடு போகணும். ஸோ ரெக்கவரி மோடு போடுறதுக்கு மேலே வால்யூம் அப் கீயை ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து வால்யூம் டவுன் கீ இஸ் ஓகேன்னு வருது. வால்யூம் டவுன் கீ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறதுக்கு ரெக்கவரி மோடு போய் கன்ஃபார்ம் கொடுக்குறேன்னா ஸோ ரெக்கவரி மோடில் இருக்குது. ஸோ அந்த அம்புக்குறி வந்து நம்ம ரெக்கவரி மோடில் இருக்குது. அப்போ வால்யூம் டவுன் கீயை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டூ சீல்னு சொல்லிட்டு மாறி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப், இந்த மாதிரி நோ கமாண்ட்னு வரும். இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நோ கமாண்ட்னு வரும்போது நீங்கள் பவர் கீ, ஸோ வால்யூம் அப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பவர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துடும். அதாவது வால்யூம் அப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பவர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒய்ப் டேட்டா உள்ளே போயிடும். ஸோ என்ன வெர்ஷன் எல்லாமே டேட்டியெலாம் வந்துடும். இதில் டவுன் கீயை கீழே கொண்டு வரதுக்கு டவுன் கீ ஒய்ப் டேட்டா செலக்ட் பண்ணணும். ஸோ வால்யூம் டவுன் கீ கீழே கொண்டு வர்றதுக்கு. ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறது பவர் கீ. வால்யூம் டவுனிங் கன்ஃபார்ம் பவர் கீ. ஸோ ஸோ பவர் கீ கன்ஃபார்ம் இல்லாட்டி வால்யூம் அப் கீயை புரிச்சு பாருங்க. இந்த மாதிரி வரும். வால்யூம் அப் கீ தான் ஒர்க் ஆகுது. ஸோ வால்யூம் அப் கீ கன்ஃபார்மு, கீழே கொண்டு வர்றதுக்கு டவுன் கீ. ஸோ எல்லாமே வால்யூம் அப் கீ தான் போல் இருக்குது. இப்போ டெலிட் ஆல் கொடுத்துடணும். டெலிட் ஆளுக்கு வால்யூம் அப் கீ. ஸோ எல்லாமே எரேஸ் ஆகிட்டுருக்கு. ஒய்ப் டேட்டா வந்து ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மெத்தடில் ஃப்ளாஷ் பண்ணாமல் இந்த ஒரு சாஃப்ட்வேர் டாங் இல்லாமல் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. வந்து கேப்சா நீங்கள் தேவைன்னா கேப்சாவும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்து ரீபூட் கொடுக்குறதுக்கு வால்யூம் அப் கீ தான். அப் கீலேயே எல்லாமே வேலையாகுது, பவர் கீ வேலையாகல. ஸோ எல்லாமே அப் கீலேயே நீ உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்குறது ஓகே. டவுன் கீ, இந்த வால்யூம் டவுன் கீ வந்து கீழே கொண்டு வர்றது, மூவ் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பிராண்ட் இதாகுது ஆண்ட்ராய்ட். ஸோ இது செட்டப் பண்ணுறதுக்கு ஒன் டூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஆஃப் ஆனால் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ சிம்பிள் மெத்தடில் நீங்கள் வந்து எந்த ஒரு சைனா டேப் வாங்கி நீங்கள் வந்து மாதிரி பாஸ்வேர்டு இல்லாட்டி பேட்டர் லாக், பின் லாக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வித்தவுட்லேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சாங், சாஃப்ட்வேர், டேங்கில் எதுவுமே போடாமல் ஈஸி மெத்தட். ஸோ செட்டப் வரட்டும். செட்டப் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் டூ மினிட்ஸ் ஆகும். இது செட்டப் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, செட்டப் வந்துருச்சு. ஸோ லாங்குவேஜ் டிஃபால்ட் இங்கிலீஷில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், ஃபினிஷ், சக்ஸஸ், கம்ப்ளீட்டாக நம்ம பேட்டர் லாக்கர். ஓகே, செட்டிங்கில் போய் மாடச்சுக்கு போகலாம். சைனா டேப் தான். இதுக்கெல்லாம் எஃப்ஆர்பிலாம் அவ்வளோ, அது ஓல்டு வெர்ஷன். அது அபோட் டேப் லாட் சைனா டேப் ஆண்ட்ராய்ட் 4.4க்கெலாம் எஃப்ஆர்பிலாம் வராது. ஓகே, சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
கம்ப்ளீட்டாக பேனலாக்கி ரூம் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ. எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.